தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு தினேஷ் ரோடி அவர்கள். சார் வணக்கம். சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார், தொடர்ந்து தூத்துக்குடியில் எல்லா கட்சிகளுமே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை ரெடி செய்வதாக இருக்கட்டும், இல்லைன்னா வேட்பாளர்களை நேர்காணல் செய்வதாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒருபடி அதிகமாக போய் பாஜக தன்னுடைய 2 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் தமிழகத்துக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இங்கு தமிழகத்தில் தற்போதைய ஆளும் கட்சியான திமுகவிலிருந்து தூத்துக்குடி பகுதியில் தற்போதைய எம்பியான கனிமொழி அவர் மட்டும்தான் தன்னுடைய வேட்பாளர் மனு திமுக கிட்ட கொடுத்திருக்காங்க, அவங்களை மட்டும்தான் நேர்காணல் செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. தூத்துக்குடியில் கனிமொழி மீண்டும் போட்டியிட்டால் அவர்களை எதிர்க்க தமிழக பாஜக தயாராக இருக்கா சார்? நிச்சயமா தமிழக பாஜக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில நேரடியாக மோதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற தொகுதிகள் எல்லாம் கூட விருதுநகர் இந்த மாதிரி தொகுதிகள் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் நிச்சயமா தூத்துக்குடி அப்படிங்கிறது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு வரக்கூடிய ஒரு தொகுதி. அதனால இந்த முறையும் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக கனிமொழியை எதிர்த்து போட்டியிடும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து தூத்துக்குடியில் எந்த மாதிரியான ஒரு எழுச்சியை முன்கொண்டு தமிழக பாஜக தலைவரின் எண்மண் எண் மக்களுக்கான பயணம் சார்? இல்ல, எண்மண் எண் மக்கள் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து அவருடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள்னால மக்களுக்கு ஏற்கனவே இந்த எண்மண் எண் மக்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அது கிளியர் கட்டா நம்மளோட மாற்றத்திற்கான மாநாடு அப்படின்னு சொல்லி கோவில்பட்டியில மாநாடு நம்ம நடத்தியிருந்தோம். இது வரைக்கும் வேற எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷங்களா வந்து கோவில்பட்டி மண்ணில் நடத்தாத ஒரு மாநாடு அதை நம்ம வந்து நடத்தியிருந்தோம். அப்போ ஒரு மிகப்பெரிய டேர்ன் அவுட், பப்ளிக்ஸ் வந்து ஆர்வத்தோட வந்து கலந்துகிட்டது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தலைமையில வந்து கூட்டணி அமைச்சு போட்டி போடணும் அப்படிங்கிறதுதான் பிஜேபியோடைய ஒரு நிலைப்பாடா இருந்தது. ஸோ அதுல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட மாதிரி பிடி விநாயகன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், ஐஜே கே பாரிமந்திரம் அவர்கள், இந்த மாதிரி வந்து பல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எழுச்சி தமிழ்நாட்டில் பார்த்து தலைவர் சரத்குமார் அவர்கள் கூட தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிருக்கிறார். இதெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா அவங்க நல்லா சென்சிட்டிவ் மீது பாரதிய ஜனதா கட்சி பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு குரோ ஆக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு ஸ்டாக்னண்டா இருந்தபடி இந்த இடத்துல இருந்து தன்னுடைய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ஒரு பெரிய இடத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு இருக்குது. ஸோ அதை அவங்க நம்புறாங்க, அவங்க கண்ணுக்கு விசிபிளா இருக்குது. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் மிகச்சிறந்த கல அரசியலுக்கு சொந்தக்காரர். அவர் முதற்கொண்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு. அவங்களுக்கு தெரியுது பாரதிய ஜனதா கட்சியோட கண்ணோட்டம்னா அது எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டில் பெனிட்ரேட் ஆயிருந்தது. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு இவ்வளவு கொடுத்தா வருமோ, ராஜ்யசபா கொடுத்தா வருமோ, அமைச்சர் பதவி கொடுத்தா வருமோங்கிறதுலாம் இல்லாமல் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் மிக வலிமையாக இருக்குது. இதை விட இன்னும் 2026 மேலும் பல கூட்டணி கட்சிகள் வந்து நம்முடைய கட்சிக்கு வரும் நான் நம்புறேன். இதுல நுணுக்கமான இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதிமுகவும் வந்து நாங்கள் மெகா கூட்டணி அமைப்பும் மெகா கூட்டணி அமைப்பும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னை வரைக்கும் மன்சூர் அலிகான கூட அவங்களால கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட கூட்டணி சேர்க்க முடியல. அவர் கூட வெளியில வந்து கூட்டணி உடன்பாடு ஏற்படல, நாங்கள் வேற கட்சி முடியும் பேசிட்டு இருக்கணும்னு அறிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த லெவலுக்கு அதிமுக போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா நீங்க வந்து ஒரு கூட்டணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கூட்டணிக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு பல கட்சிகள், நீங்க பாஜக இருக்குங்க பலரோட கட்சி, அதனால நம்ம வந்து தனியா வளரணும்னு நினைக்கிறோம். மற்ற கட்சிகள் எல்லாமே கூட அவங்க அவங்களுக்கு ஆப்ஷனா இருக்கிறாங்க. நீங்க பாமக தேமுதிக கூட இன்ன வரைக்கும் அவங்க சீட்டுகள் கொடுத்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு உள்ள வைக்க முடியல அப்படின்னா அது முழுக்க முழுக்க காரணம் அந்த அரக்கன் சார். நான் தான் எல்லாம் நான் எங்களால வந்து பல சீட்டுகள் யாருமே இல்லைன்னா கூட ஜெயிச்சிட முடியும், ஜெயலலிதாவுக்கு தாண்டி ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலப்புல வந்து இருக்கிறத தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இந்த தேர்தல் அவருக்கு நிச்சயமா ஒரு பாடம் சொல்லி கொடுக்கும்.
பெரிய தேர்தலா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி அநேகமான இடங்கள்ல வெற்றி பெறும், நிறைய இடங்கள்ல வந்து இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அதிமுக மூன்றாவது இடம் தான், அநேகமான எல்லா தொகுதிகளையும் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கும் நிறைய வாய்ப்பு. சார், இங்க வந்து ஒரு பரவலா ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்படுது சார். சீமான் வந்து பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஊடகங்கள் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் சொல்றாங்க. சீமானின் தம்பிகள்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் சீமான குறை சொல்றாங்க. ஆனா சீமான் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை குறை சொல்றாரு. இல்ல, இது வந்து இயற்கையாவே இருக்கிற சார். ஒரு விமர்சனம் வரும்போது திரு சீமான் அவர்களையும் நம்ம சொல்லணும். ஒரு தனியா ஒரு கட்சி நடத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் அந்த இளைஞர்களை இருக்கக்கூடிய பேச்சை வச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஏதோ ஒரு கத்தி அவரோட உழைப்பு கொடுத்து அவர் கட்சியை நடத்திட்டு இருக்கிறார். மற்ற தலைவர்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளவு பரவாயில்ல, ஒரு தனித்துவமாக இருந்து அவருடைய கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறார். ஆனா அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு இன்ஸ்டரா இருக்கிறாங்க, ஒரு டேட்டாஸை வச்சு வந்து மக்கள் கிட்ட போறாங்க அப்படின்னும் போது அவருக்கு ஒரு தனி ஒரு தனித்துவமான விஷயம் வந்து உருவாகி இருக்கு. இதை வந்து தாங்கிக்க முடியாத திராவிட கட்சிகள் இங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பாஜக எல்லாம் வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து புரிவிக்கிறாங்கிறதுனால உடனே அவங்க ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாம் கையெழுத்திருக்காங்க. மக்கள் கிட்ட என்ன கருத்து சொல்றோம் அப்படிங்கிறதுலதான் ஏ டீம் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கொள்கையை நம்ம வந்து சொல்றோம், அந்த கொள்கையை ஒட்டியே இன்னொரு கட்சியை வந்து அந்த கொள்கையை முன்னிறுத்தி அந்த பணி செய்யுது அப்படின்னா நீங்க பி டீம்னு சொல்லலாம். நேர் எதிர நம்ம ஒரு கொள்கையை சொல்லும் போது நம்ம தேசியம்னு சொன்னா அவங்க வந்து தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டுல இடம் இருக்குன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, அந்த தமிழர்கள் யாரும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி ஏ டீம் பி டீமா இருக்கு? ஒத்த கருத்து இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ஏ டீம் பி டீமா இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து ஒரு ஓபிஎஸ் அவர்களை பீட்டிங்னு சொல்லுங்க, அதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களெல்லாம் ஒத்த கருத்து உள்ள தலைவர்கள். அவங்க நீங்க அந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்காவது இருக்கும். சரி, ஆமா, மோடி அவர்களை ஃபுல்லா ஏற்றுக்கிறாரு, அவரும் ஆன்மீகத்துல ரொம்ப மூழ்கி இருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்க எல்லா அடிக்கையும் காரணங்கள் பட்டியல் போட்டு சொல்லலாம். நாம் தமிழ் கட்சி டோட்டலா வந்து உங்களுக்கு எதிர் திசையில இருக்கக்கூடிய கட்சி வந்து பீட்டிங்னு சொல்றது அது எந்த வகையிலையும் வந்து அரசியலுக்கு வந்து குற்றம் சாட்டு சொல்றவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அவங்களும் நல்லதான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் பிஜேபியும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் தேஞ்சிட்டு வர்றது தான் யதார்த்தமான.